அன்பு மாணாக்கர் அனைவருக்கும் அருந்தமிழ் வணக்கம். மாணாக்கரே, கடந்த காணொளியில் கேட்கிறதா என் குரல் என்ற தலைப்பில் காற்றின் பல்வேறு நிலைகளையும், இலக்கியத்தில் காற்று பெறும் நிலைகளையும், காற்று மாசடைவதையும், அதனால் ஏற்படும் நோய்களையும், அதனை நீக்கக்கூடிய வழிகளையும் பற்றி நன்கு அறிந்து பயனடைந்திருப்பீர்கள் என நம்புகிறேன். இன்றைய காணொளியில் காற்று என்ற தலைப்பில் பாரதியார் எழுதியுள்ள ஒரு கவிதையை பற்றி நான் உங்களிடம் பகிரலாம் என நினைக்கின்றேன். நம்ம எப்போதும் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற இயற்கையை எப்போதாவது உற்று பார்த்திருக்கிறோமா? யோசித்து பாருங்கள். இருளில் நடந்தாலும் வானத்து விண்மீன்களையும் நம்முடனே நடந்து வரக்கூடிய நிலவையும் கண்டு நாம் மகிழ்ச்சி அடைந்திருக்கின்றோமா? சிந்தித்து பாருங்கள். காடு, மலை, அருவி, கதிரவன் இவற்றோடு இணைந்ததுதான் இயற்கையான வாழ்வு. நீரின்றி அமையாது உலகு என்று கூறுவதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அதேபோலுதான் காற்றின்றி அமையாது உலக உயிரியக்கம் என்பதை வெவ்வேறு கோணங்களில் பல்வேறு கவிஞர்கள் எடுத்துரைத்திருக்கின்றனர். அந்த வகையில் பாரதியார் காற்று என்ற தலைப்பில் ஒரு வசன கவிதையை எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் வசன கவிதை என்பது என்ன? வசன கவிதை என்பது உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டது. உரைநடை வடிவிலும் இருக்கலாம், கவிதை வடிவிலும் இருக்கலாம், ஆனால் யாப்பு கட்டுகளுக்கு அப்பாற்பட்டது என்றால் என்ன பொருள் என்றால், யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல். இது படித்திருக்கிறீர்கள். யாப்பினுடைய உறுப்புகள் ஆறு: எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அப்பாற்பட்டது என்றால், இப்போ அசைன்னு வச்சுக்கோங்களேன், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர், ஐந்தசை சீர், நாலசை சீர் வரைக்கும் தான் வார்த்தைகள் அமையும். அதற்கு மேற்பட்டவைகள்லாம் இருந்து இந்த யாப்பினுடைய வகைகளுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் இவர் எழுதிய வார்த்தையை பிரித்து பார்த்தோம் என்றால் ஐந்து அசைகளுக்கு மேற்பட்டு வரலாம். இதெல்லாம் ஒரு வரைமுறை வைத்து எழுதவில்லை. இப்படி வரைமுறை இல்லாமல் இத்தனை சீர் இருக்க வேண்டும், இத்தனை அடி இருக்க வேண்டும், இப்படியாக அமைந்திருக்க வேண்டும், இத்தனை அசைகளை கொண்டிருக்க வேண்டும் என்ற வரைமுறை இல்லாமல் அதற்கு அப்பாற்பட்டு எழுதப்பட்ட கவிதையே வசன கவிதை. இப்போ வசன கவிதை என்பது என்ன? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டதுதான் வசன கவிதை. அப்போ காற்று என்ற தலைப்பில் வசன கவிதையினுடைய ஒரு பகுதியாக இருப்பதுதான் நமது பாடப்பகுதியாகிய காற்றே வா என்ற செய்யுள் பகுதியாகும். இவற்றை பற்றி தான் நான் உங்களுக்கு விளக்க போகின்றேன். மாணவர்களே, இந்த பாடலை படிப்பதற்கு முன்னால் இந்த பாடலை இயற்றிய ஆசிரியர் பாரதியாரை பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்தலாம் என நினைக்கின்றேன். ஏனென்றால் இந்த பாரதியார் பற்றி ஏற்கனவே நீங்கள் நன்றாக படித்திருக்கிறீர்கள். எனவே நீங்கள் படித்த விஷயங்களை மீண்டுமாய் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நீங்களும் என்னுடன் சேர்ந்து விடைகளை சொல்லி பழகுங்கள். காற்றேவா என்ற பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு காற்று. இது எந்த அந்த காற்று பகுதியில் வசன கவிதையினுடைய ஒரு பகுதியாக இருக்கிறது. இதனுடைய ஆசிரியர் சுப்பிரமணிய பாரதியார். இவருடைய ஊர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம். இவருடைய பெற்றோர் சின்னச்சாமி ஐயர், லெக்குமி அம்மையார். இவருடைய காலம் 1882 முதல் 1921 வரை. இவருடைய வேறு பெயர்கள் சுப்பையா, மகாகவி, பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுர ஏந்தல். மறுமுறை சொல்கிறேன். சுப்பையா, மகாகவி, பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, எட்டயபுர ஏந்தல். இவருடைய சிறப்புகள்: கவிஞராக இருந்துள்ளார், எழுத்தாளராக இருந்திருக்கின்றார், விடுதலை வீரராக இருந்திருக்கின்றார், கட்டுரையாளராக இருந்திருக்கின்றார், இதழாளராக இருந்திருக்கின்றார், சிறுகதை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறார். கவிஞர்னா உங்களுக்கு தெரியும், பாடல் எழுதுபவர்கள். எழுத்தாளர்னா நிறைய சிந்தனை கருத்துக்கள் எழுதுபவர்கள்.
விடுதலை போராட்ட வீரர்களில் ஒருவராகவும் இருந்திருக்கிறார். கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இதழ்களில் பணியாற்றியிருக்கின்றார். ஆசிரியராகவும் துணை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றார். சிறுகதையினுடைய ஆசிரியராகவும் இருந்திருக்கின்றார். இதெல்லாம் அவருடைய பணிகளில் சிறப்புகளில் பல கோணங்களில் இவர் பணியாற்றியவை. அதோடு இல்லாமல் பெண்ணடிமைக்கு எதிராக பாடல்களையும் எழுதியிருக்கிறார். இவர் எந்த இதழின் ஆசிரியராக இருந்தார்? இந்தியா, சுதேசமித்திரன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்திருக்கின்றார். இவர் இயற்றிய நூல்கள் என்று சொல்லப்படும் பொழுது பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, இப்படி பல நூல்களை எழுதியிருக்கின்றார். பாஞ்சாலி சபதம், பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, தராசு, சந்திரிகையின் கதை, இந்த மாதிரி பல நூல்களை எழுதியிருக்கின்றார். சரியா? இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறார். இதில் முக்கியமானதை மட்டும்தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். பாஞ்சாலி சபதம் கண்டிப்பாக முக்கியமானது, பாப்பா பாட்டு, கண்ணன் பாட்டு, இது தராசு, சந்திரிகையின் கதை, இதெல்லாம் இவர் இயற்றிய நூல்கள். இவற்றை பற்றி இவரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவர் எழுதியிருக்கின்ற இந்த காற்று என்ற பாடலில் இவர் எப்படி எழுதியிருக்கிறார்? வசன கவிதைன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். வசன கவிதைன்னு நான் சொன்னேன், உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்பு கட்டுக்களுக்கு அப்பாற்பட்டது வசன கவிதை. இதை ஆங்கிலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ப்ரோஸ் பொயட்ரி. ப்ரோஸ் பொயட்ரி. வசன கவிதையை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லுவார்கள்? ப்ரோஸ் பொயட்ரி. தமிழ்லையே முதல் முதல்ல வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் தான். அப்ப யாப்புக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்பட்ட கவிதை தான் வசன கவிதை. அதை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் யார்னா பாரதியார் தான். இவர் எழுதிய வசன கவிதையாகிய இந்த காற்றேவா என்ற பாடலை இப்பொழுது பார்ப்போம். பாடல் காற்றேவா. மகரந்தத்தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயில் உறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா, பிராண ரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்றே வா, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல் ஒளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே. மெதுவாக நல்ல லயத்துடன் நெடுங்காலம் நின்று வீசிக்கொண்டிரு. உனக்கு பாட்டுகள் பாடுகிறோம், உனக்கு புகழ்ச்சிகள் கூறுகிறோம், உன்னை வழிபடுகிறோம். பாடலினுடைய பொருள், பாரதியார் காற்றை அழைக்கின்றார். எவ்வாறு அழைக்கின்றார்? மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயில் உறுத்துகின்ற இனிய வாசனையுடன் காற்றே வா. மகரந்த தூளை சுமந்து கொண்டு வந்தார்னா என்ன பொருள்? மகரந்த தூள் என்பதன் பொருள் மலரில் உள்ள தாது. மலரில் எப்படி தாது இருக்கும் என்று நீங்கள் சிந்திக்க கூடாது. செம்பருத்தி பூவை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இதழ் இருக்கும். இதழுக்கு மேற்பகுதியில் வந்து ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அதில் மஞ்சள் கலரில் வந்து குருணை போன்றி இருக்கும் அல்லவா, அதுதான் தாது. அப்போ மகரந்த தூளை சுமந்து கொண்டு, அந்த மகரந்த தூள்லாம் இருந்தால் தான் பூக்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல வாசனையுடன் இருக்கும். இல்லை என்றால் வாடிவிடும். மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. அப்போ இந்த மகரந்த தூளை சுமந்து கொண்டு நல்ல வாசனையுடன் காற்றே நீ வா. எப்படி வா? இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து நீ இயற்கையிலெல்லாம் தேய்ந்து வரும் பொழுது சுகம் தருவாய் எங்களுக்கு. அதான் இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து என்பதன் பொருள் தேய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொடு. பிராணம்னா உயிர். பிராணரசம்னா உயிர் வழியை எங்களுக்கு கொடு. எங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான சக்தியை, காற்றை, நீர் எங்களுக்கு கொடு. காற்றே அதுக்காக நீ வா, கொண்டு வந்து கொடு. அடுத்தது, எமது உயிர் நெருப்பை நீடித்து நின்று நல்லொளி தருமாறு நன்றாக வீசு. நாங்க நிறைய காலம் வாழ்றதுக்கு நல்லொளினா நல்ல கூட்டல் ஒளி, நல்ல ஒளியை தருமாறு நீ எங்களுக்காக வீசு. ஆனா நீ சக்தி குறைந்து போய் அதனை அவித்து விடாதே. உனக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காற்றே நீ வீசாம இருந்து எங்களை வந்து அவித்து விடாதே. அவித்துனா மடித்து விடாதே.
அதாவது அவித்துனாக்க என்ன அர்த்தம்? அவித்து என்பதன் அவித்து விடாதே என்பதன் பொருள் வந்து குளிர்வித்து விடாதேன்னு பொருள். சரியா? குளிர்வித்து விடாதே, உங்களுக்கு சக்தி இல்லைங்கிறதுக்காக நீ இருந்து எங்களை குளிர்வித்து விடாதே. பேய் போல வீசி அதனை மடித்து விடாதே, அதுக்காக அதிகமா வீசி பேய் போல வீசி எங்களை மடித்து விடாதேன்னா எங்களை வாழ விடாம அழித்து விடாதே. எப்படி வீசு? மெதுவா நல்ல லயத்துடன், லயன்னா சீராக ஒரே மாதிரி, நல்ல லயத்துடன். நெடுங்காலம், நெடுங்காலம் என்பதன் பொருள் நீண்ட காலம், நீண்ட காலம் நின்று வீசிக்கொண்டே இரு. அப்படி வீசுகின்ற உனக்கு நாங்கள் என்னென்ன செய்வோம்? பாட்டுகள் பாடுவோம், புகழ்ச்சிகள் கூறுவோம், உன்னை வழிபடுவோம் என்று ஆசிரியர் கூறுகிறார். சரியா? இதில் வந்து எப்படி வினா காற்று என்ற பகுதியில் வினாக்கள் பாரதியார் என்ன சொல்கிறாருன்னு கேட்டாவே இதை தான் சொல்லணும். இதில் முக்கியமாக ஒரு வேர்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு, காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம். சரியா? காற்றின்றி அமையாது உலக உயிர் இயக்கம். இதில் என்னென்ன சொல்கிறாங்க? மகரந்த தூளை சுமந்து கொண்டு நல்ல வாசனையுடன் காற்றே வா. ரெண்டாவது எப்படி வருமாறு சொல்கிறாரு, இலைகளின் மீதும் நீரலைகளின் மீதும் தேய்ந்து உயிர் வழியை எங்களுக்கு கொண்டு வந்து கொடு. நெருப்பை நீடிக்க செய்து நல்ல ஒளி தருமாறு நன்றாக வீசு. சக்தி குறைந்து எங்களை நீ என்ன பண்ணாத, அவித்து விடாதே, அதாவது குளிர்வித்து விடாதே. பேய் போல வீசி எங்களை நீ மடித்து விடாதே, அதாவது அழித்து விடாதே. மெதுவாக சீராக நல்ல முறையில் நீண்ட காலம் நின்று வீசி கொண்டே இரு. அப்போ நாங்கள் உனக்கு பாட்டுகள் பாடுவோம், புகழ்ச்சிகள் கூறுவோம், உன்னை வழிபடுவோம் என்று ஆசிரியர் இந்த காற்றேவா என்ற பகுதியில் கூறியிருக்கின்றார். மாணவர்களே, இதில் இதற்கான வினாக்களை நான் உங்களுக்கு பிடிஎஃப்பாக வழங்கியிருக்கின்றேன். பிடிஎஃப்பாக வழங்கியுள்ள பகுதியில் நான் எவ்வாறு கொடுத்திருக்கின்றேனோ விடைகள், அவற்றை தரவாக படித்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். கைட்லையும் இருக்கு, புத்தகத்திலையும் இருக்கு, இல்லை என்று சொல்லவில்லை. ஒரு கோர்வை படுத்தி இது மட்டும் படித்தால் போதும் என்று நான் உங்களுக்கு பிடிஎஃபில் வழங்கியிருக்கின்றேன். அவற்றை நீங்கள் படித்து பயன்பெறுங்கள். சந்தேகங்கள் இருப்பின் கேட்டு தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். இணையவழி வகுப்பில் சந்திப்போம். நன்றி.